वेलकम स्टूडेंट क्लास 8 साइंस यूनिट 11 एयर पार्ट 2 नाइट्रोजन இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு ஆக்ஸிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இத பத்தி பார்க்க போறோம் ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்ல வந்து ஆக்ஸிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குன்னு பார்த்திருக்கோம் அதோட परसेंटेज எல்லாமே நம்ம லோயர் செக்ஷன்ல பார்த்திருப்போம் இப்போ ஆக்ஸிஜன்ல அதுல இருக்கக்கூடிய அக்கரன்ஸ் அப்புறம் காம்போசிஷன் ப்ராப்பர்ட்டீஸ்ல ఫిజికల్ ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி யூசஸ் பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நைட்ரஜனோட occurrence physical and chemical properties பார்க்க போறோம் air oxygen nitrogen carbon dioxide how's the effect global warming acid rain பத்தி எக்ஸஸா நம்ம தெரிஞ்சிக்கிடணும் இப்போ ஆக்ஸிஜன்ல நம்ம படிச்சிட்டதுனால நமக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னா இட் இஸ் denser than air அப்படிங்கறது நமக்கு தெரியணும் breathing gas ஆ யூஸ் ஆகுது வெல்டிங்ல நம்ம யூஸ் பண்றோம் fuel ஆ இத நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க nitrogen is one of the most important element nitrogen um oru mukkiyamaana element animals and plants need nitrogen for their growth thangaloda valarchikku animals ku plant ku inda nitrogen thevapadudhu all living organism including us manithargalaiyum seithu solranga contain nitrogen it is an essential element present in proteins and nucleic acids அப்போ இந்த எலிமெண்ட் எதுலெல்லாம் இருக்குன்னு சொன்னா புரோட்டீன்ஸ்ல வந்து இருக்கும் நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல இருக்கும் விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் எல்லா லிவிங் திங்ஸுக்கும் இந்த நியூக்ளிக் ஆசிடும் புரோட்டீனும் இருக்கும் அதில் கண்டிப்பாக இந்த நைட்ரஜன் இருக்கும் இட் வாஸ் ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஏர் பை டேனியல் ரூதர்ஃபோர்டு ஏர்ல இருந்து முத முதல்ல இதை தனியாக பிரித்து காட்டினவர் வந்து ரூதர்ஃபோர்ட் 1772 செஞ்சுருக்கிறார் The name nitrogen is derived from the Greek words nitron. And the Greek word nitron அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க and gene இதோட மீனிங் என்னன்னா I produce nitre அப்படிங்கிறது Nitre is potassium nitrate compound of nitrogen. Nitre அப்படிங்கிறது வந்து potassium nitrate அப்படிங்கிறது அதாவது நைட்ரஜனோட காம்பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க காம்பவுண்டுங்கட்டம்ஸ் சேர்ந்தது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மாலிகுல்ஸ் சொல்லுவோம் மாலிகுல்ஸ் சேர்ந்தது எலமெண்ட்டு சொல்லுவோம் எலமெண்ட்டு சேர்ந்ததை காம்பவுண்டுன்னு சொல்லுவோம் ஆண்டனி லவாய்சியர் சஜஸ்டட் த நேம் அசோட் ஃப்ரம் த கிரீக் வேர்டு மீனிங் நோ லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது இல்லாமல் லைஃப் இல்லைன்னு அதுங்கிறது தான் அதோட மீனிங் இது வந்து ஒரு ஒன் வேர்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வாட் யூ மீன் பை அசோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட மீனிங் வந்து நோ லைஃப் அப்படின்னு சொல்கிறது தான் occurrence of nitrogen nitrogen எங்கெல்லாம் கிடைக்குது nitrogen is the fourth most abundant element in the human body இப்போ இந்த மனித உடம்பு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் இருக்குது அடுத்து கார்பன் ஹைட்ரஜன் ஃபோர்த்து ஒன்றா வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது மனித உடலில் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 3% ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி இப்போ வந்து ஒருத்தர் 100 கிலோ வெயிட் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக 3 கிலோ வெயிட் வந்து நைட்ரஜன் இருக்கணும் இட் இஸ் தாட் டு பி த 7th மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 7th மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது டைட்டன் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சர்டன் சர்டன்ங்கிறது ஒரு பிளானட் சனி கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அதோட அந்த மூன் அது வந்து ஒரு துணைக்கோள் மூன் எப்படி எர்த்துக்கு மூன் இருக்கும் அதே மாதிரி சர்டன்ங்கிறதுக்கு ஒரு மூன் இருக்கும் அது நிறையா இருக்குது அதில் லார்ஜஸ்ட் வந்து டைட்டன்னு சொல்கிறாங்க ஹேஸ் அண்ட் அட்மாஸ்பியர் மேடப் ஆஃப் 98% ஆஃப் நைட்ரஜன் அந்த டைட்டன் ஃபுல்லாகவே நைட்ரஜனால் தான் ஆனது 98% வரைக்கும் நைட்ரஜன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நைட்ரஜன் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்டு கம்பைன்டு ஸ்டேட் எப்படி நம்ம ஆக்சிஜன் படித்தோமோ ஆக்சிஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்னா தனித்த நிலையிலையும் கிடைக்கும் கம்பைண்டுனா சேர்ந்த மற்ற பொருட்களோட எலமெண்ட்டோட சேர்ந்தும் கிடைக்கும்னு சொன்னோம் அப்போ அதே மாதிரி தான் நைட்ரஜனும் ஃப்ரீ ஸ்டேட்டாகவும் கிடைக்கும் கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் கிடைக்கும் நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இன் த அட்மாஸ்பியரிக் ஏர் ஆஸ் டை நைட்ரஜன் N2 அப்போ அட்மாஸ்பியரிக் ஏரில் நைட்ரஜன் தனித்த முறையில் கிடைக்குது அதோட ஃபார்முலா எப்படி கொடுக்குறாங்க டைநைட்ரஜன் N2 இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர்கானிக் கேசஸ் அண்ட் கேசஸ் எவால்வ்டு பை பர்னிங் ஆஃப் கோல்
அப்புறம் வேறு எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், ஆர்கானிக் கேஸஸ், அதாவது எரிமலையிலேருந்து வரக்கூடிய கேஸஸில் நைட்ரஜன் இருக்கும். அடுத்தது பேர்னிங் ஆஃப் கோல், கோலை எரிக்கும் போது அதில் நைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும். நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் கம்பைன்டு ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக் நைட்ரர். நைட்ரருங்கிறது நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்குது. அண்டு சிலே சால்ட் பீட்டர் NaNO3 அப்படின்னும் நமக்கு கிடைக்குது. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர்கானிக் மேட்டர் சச்சஸ் ப்ரோட்டீன் என்சைம்ஸ் நியூக்ளிக் ஆசிட். இதில் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன், இட் ஈஸ் ஏ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ் கேஸ். எப்படி நம்ம ஆக்சிஜன் படித்தோமோ அதே மாதிரி இதுவும் நிறமற்றது, சுவையற்றது, மனமற்றதுன்னு சொல்கிறாங்க. இட் ஈஸ் எ ஸ்லைட்லி லைட்டர் தேன் ஏர், ஏரை விட இது வந்து லைட்டாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சிஜனுக்கு என்ன பார்த்தோம், டென்சர் தேன் ஏர்னு பார்த்தோம். இட் ஈஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர், தண்ணியில் மிக குறைவாக தான் கரையும்னு சொன்னோம். நைட்ரஜன் பிகம்ஸ் எ லிக்யூட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக்ஸ் லைக் வாட்டர். நைட்ரஜனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை லோ டெம்பரேச்சரில் நம்மளால் அதை லிக்யூடாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும்போது அது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. வென் இட் ஃப்ரீசஸ், ஃப்ரீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் எ ஒயிட் சாலிட், சாலிடாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோ டெம்பரேச்சரில் லிக்யூடாகவும் மாறுது, ரொம்ப ஃப்ரீசிங் பண்ணும்போது அது ஒயிட் சாலிடாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். இப்போ வந்து லிட்மஸ் பேப்பருங்கிறது அந்த பொருள் வந்து ஆசிடாக இருக்கா, பேஸாக இருக்கா, அமிலத்தன்மையோடு இருக்கா, காரத்தன்மையோடு இருக்கா. லிட்மஸ் பேப்பர் கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் வச்சு பார்க்குறது இதெல்லாம் பார்க்கலாம். அதே இது எப்படி ஆக்சிஜனோட இல்லை லிட்மஸ் பேப்பர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும், அதே மாதிரி நைட்ரஜன்லேயும் அதை மாதிரி தான் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. அதுக்கப்புறம் நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன், சாதாரண வெப்பநிலையில் இருக்கும்போது அது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரிசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அது எப்போ மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுன்னு சொன்னால், ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுக்கும்போது மட்டும்தான் மற்ற எலமெண்ட்டோட அது கம்பைன்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ரிசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு விளக்கு வந்து தீபம் வந்து அணையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குச்சியை வச்சு அதை அந்த திரியை தூண்டி விட்டோம்னா நல்லா எரியும். அது பேர் தான் வந்து அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த கேட்டலிஸ்ட் நம்ம போட்டோம்னு சொன்னால் அந்த செயல் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நீங்கள் படிக்காமல் சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் டீச்சர் யாராவது வந்து நம்மளை மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வேலையை செய்கிறது தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் வினையூக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அரகடுப்பு அணைஞ்சு போகிற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஊதாங்குழல் வச்சு ஊதுன உடனே அந்த காற்று பட்டு அந்த விறகடுப்பு நல்லா எரியும். அப்போ அந்த இடத்துல அதுதான் கேட்டலிஸ்ட், அதுதான் அதோட மீனிங். கம்பசன், நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பசபிள் நார் இயர் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பசன். அப்போது என்ன பண்ணாது, தானும் எரியாது, எரியறதுக்கும் துணை புரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சிஜன் என்ன பார்த்தா தானாக எரியாது, ஆனால் எரியறதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது ரெண்டு வேலையுமே வந்து செய்யாது, அதான் நெய்தர் நாரோட மீனிங். ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பசன். அதனால தான் நைட்ரஜன் வந்து ஏரில் வந்து என்ன பண்ணுது, மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்சிஜன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏர் வந்து தீப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் மெட்டல்ஸ், நைட்ரஜன் ரியாக்ட் வித் மெட்டல் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம் எக்ஸட்ரா அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தயர் கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரேட்டு. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பொதுவாகவே நைட்ரஜன் அமைதியாக தான் இருக்கும். எப்போ நம்ம ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுக்குறோமோ அப்போந்தான் மற்ற எலமெண்ட்டோட அது ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்தோம். அப்போ அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் இது மெட்டலோட ரியாக்ட் பண்ணி மெட்டல் நைட்ரைடை கொடுக்குது. மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் மெட்டல் நைட்ரைட். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து நீங்கள் கம்பல்சரியாக போடணும். அப்படி இல்லைன்னா அது வந்து இன்ஆக்டிவாகிடும், சாதாரணமாக இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுன்னா ஹீட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது தான் மெட்டல் நைட்ரைடு கிடைக்குது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன், கால்சியம் வந்து 3Ca, நைட்ரஜன் வந்து N2, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி Ca3N2 கால்சியம் நைட்ரைடு நமக்கு கிடைக்குது. ரியாக்ஷன் வித்து நான் மெட்டல்,
Nitrogen react with non-metal like hydrogen, oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compound. இதுவும் high temperature லதான் react பண்ணுது. Non-metal plus nitrogen high temperatureல நமக்கு nitrogen compound கடைக்கும். Example பார்த்தீங்க என்ன, non-metalுக்கு example hydrogen குடுத்திருக்காங்க. 3H2 plus nitrogen N2 high temperatureல react பண்ணி நமக்கு 2NH3 ammonia கடைக்கிது. இங்க 3 முடிஞ்சிற்சினா ammonia போடனும். 4 வந்துச்சி அம்மோனியம் அதை பற்றி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. இது வந்து 2NH3 NH3ங்கிறது அம்மோனியா, NH4ங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து நைட்ரஜனை பற்றி படித்தோம். நைட்ரஜன் வந்து ஹியூமன் பாடியில் வந்து அது பில்டிங் பிளாக்காக இருக்கும். எப்படின்னா ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வளர முடியும். அந்த ப்ரோட்டீனில் நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். நைட்ரஜனை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது தனியாக ஏர்லேருந்து எடுத்து கண்டுபிடிச்சவர் வந்து ரூதர்ஃபோர்டு. லவாய்சியர் வந்து அதுக்கு அசோர்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறாரு. அப்படின்னா அதுக்கு நோ லைஃப் அப்படின்னு பேர். அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜன் வந்து ஹியூமன் பாடியில் 4th அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் யூனிவர்ஸில் வந்து 7th இருக்குதும். டைட்டன் சர்ட்டனை சுற்றி வரக்கூடிய மூனில் வந்து அது 98% நைட்ரஜன் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அது வந்து லைட்டர் தேன் ஏராக இருக்கும், ஸ்லைட்லி சாலிபிளாக இருக்கும் வாட்டரில். அடுத்தது நைட்ரஜன் வந்து லோ டெம்பரேச்சரில் வாட்டராக இருக்கும், ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா சாலிடாக மாறிடும். அதே மாதிரி நியூட்ரலாக இருக்கும் லிட்மஸ் பேப்பரோட. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் வந்து அது இன்ஆக்டிவாக இருக்கும். ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுக்கும்போது மட்டும்தான் மற்ற எலமெண்ட்டோடு ரியாக்ட் பண்ணும் பார்த்தோம். கம்பஷனுங்கிறதுல அது தானும் எரியாது, எரியறதுக்கும் அது சப்போர்ட் பண்ணாதுன்னு பார்த்தோம். நைட்ரஜன் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணி மெட்டல் நைட்ரைடு கொடுக்கும். நைட்ரஜன் நான் மெட்டலோட ரியாக்ட் பண்ணி நைட்ரஜன் காம்பவுண்டு கொடுக்கும். ப்ரோசஸ் ஆஃப் நைட்ரஜனும் அதோட நைட்ரஜன் ஃபிக்சேஷனும் இதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you, student.